158 விழுந்துது பட் 158 விழுந்துச்சு டயாப்ளோ எதிர்பார்த்திருக்க மாட்டாரு ஸ்டார்டிங்ல ஏடபிள்யூ பட் சவுண்டை கேட்டிருப்பாங்க டெஃபினட்டா சவுண்டை கேட்டிருப்பாங்க காட்டான் மேலே ஏற போறதா நினைக்கிறீங்க இது மேலே ஏற அடிக்க போறாரு போல இருக்கு ஓ ஏன்னா கண்டிப்பாக அங்கே ஃபைட்டு போயிட்டுருக்கு கோப்பு நாக்கு கோப்பு நாக்கு அவங்க டீம்லேயும் ஒருத்தர் நாக்காக இருக்காங்க ஹீல் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் கேமர் ப்ரோ நாக்கு அண்ட் ஹாப்பிக்கு ரொம்ப மினிமம் பவர் தான் இருக்குது ஸோ சூப்பராக ஹீல் பண்ணிட்டா ரெண்டு பேரும் நாக் பண்ணியிருக்காங்க மக்களே ஸ்மோக்கின் அண்டு கோப்பு போன மேட்ச் சமய எம்பிபி எடுத்து ஸ்மோக்கின் அண்ட் நாக் பண்ணியிருக்காங்க பட் ஓ காட்டான் மேலே ட்ரை பண்ணார் முடியல கீழே விழுந்தாரு ஏடபிள்யூ வேஸ்ட் ஆஃப் போயிடுமா அப்படின்னு தெரியல ஓகே அவங்க டீம் அக்கேன்னு ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க ஏசை ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க டைட்டன் பக்கத்துலேருந்து சம ஓ உப்பா டைட்டனை பார்த்தீங்கன்னா வந்து கவனிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அடிச்சிருவாரா ஒரு நல்ல ஒரு எய்ம் டைட்டன் பார்த்தீங்க அவர் அடிச்சது எதுவுமே ஒரு மேலே படல அண்ட் அனதர் ஒன் ஓ மை காட் எப்படியா உள்ளது பாருங்க ஒரு அடி கூட இது வரைக்கும் பண்ணல அவருக்கு வந்து 200 ஹெச்பி அப்படியே இருக்குது ஓ மை காட் டைட்டன் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு சீரியஸ்லி வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு அடி கூட மேலே படல பதறாம அடிச்சிட்டு இருக்காரு பதறாம அடிச்சிட்டு இருக்காரு மூணு பேர் நாக்கு மூணு பேர் நாக்கு மக்களே வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி 150 வச்சுட்டாரு ஓகே ஏடபிள்யூ முடிச்சிட்டாரு காட்டான் ஸோ ஆக்சுவலாக அன்எக்ஸ்பெக்டட் விக்ட்ரி தான் என்ன கேட்டால் கோப்பு டீம்லேருந்து டைட்டன் காட்டான் மட்டும் தான் இருக்காங்க பட் டைட்டன் ஓ காட்டான் அங்கேருந்து ஓகே ஒரு 150 விழுவோம் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் விழுவில் அதுக்குள்ள குளோர் போட்டு சுதாரிச்சிட்டாங்க கோப்பு நாக்கு கோப்பு நாக் பண்ணிட்டாங்க கீழே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் டெஃபினட்டாக கீழே கன்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு கீழே கிளியர் பண்ணியிருக்காங்க ஓகே அங்கே காட்டன் நாக்கு லாங் ரேஞ்சில் காட்டன் நாக் பண்ணியிருக்காங்க ஸோ ஷார்ட் ரேஞ்ச் ஏறுறாரு வேகமாக இந்த டைட்டனை வந்து கவர் கொடுக்கறதுக்காக பேக் ஏறுறாரு பட் டயப்ல வந்து கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு அவருக்கு பார்த்தீங்கன்னா விண்டோவில் ஏறி குதிக்க முடியாத ஒரு நிலைமை வரை ஓகே காட்டன் கீழே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது டைட்டனால் ஸோ கொஞ்சம் ரிஸ்கி தான் சொன்ன மாதிரியே வந்து அன்றைக்கி ரெண்டு மேட்ச் இதே மாதிரி தான் வந்து எல்டிஎஸ் வந்து ஒரு ரெண்டு மேட்ச் லூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வெறித்தனமான ஒரு கம்பேக் கொடுத்தாங்க டைட்டன் ரெடியாக இருக்காரு ஸோ டயப்ளோ வந்து வெளியில் விடக்கூடாதுன்னு பட் ஆனால் டயப்ளோ வந்து வேற பக்கமாக கூச்சி வெளியே விளாண்டுருக்காரு கேமர் ப்ரோட ஹாப்பி இருக்காங்க இங்கே என்ன ஸ்மோக்கின் தனியாக இருக்காரு ஸ்மோக்கின் கிட்ட ரெண்டு பேர் ஓ டயப்ளோ நாக் பண்ணி கில்லு எடுத்துட்டாரு டைட்டன் அங்கே நல்ல ஒரு க்ளீன் ஹிட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கின் வேற லெவலில் மூவ்மெண்ட் ஆகுது அவங்க டீமில் மூவ்மெண்ட்லாம் வெறித்தனமாக இருக்குது ஸ்மோக்கினும் சரி டைட்டனும் சரி வெறித்தனமான மூவ்மெண்ட்டாக இருக்குது அண்ட் அனதர் நாக்குன்னு ஹாப்பி மட்டும் தான் பித்தி மினிமம் பவர் ஓ மை காட் 22-23 பவர் தான் அது அவர் நெட்டு கட்டுன்னு நினைக்கிறேன் ஜோன் வந்துருச்சு ஓகே அவர் இல்லை மக்களே அவர் இல்லை மக்களே நெட்டு கட்டு மக்களே அவருக்கு நெட்டு கட்டு மக்களே ஹாப்பிக்கு நெட்டு கட் ஓ ஓ 248 டயாப்ளோ வேற லெவலான ஒரு எய்ம் சூப்பராக எய்ம் பண்ணார் சூப்பராக எய்ம் பண்ணார் ஒரு நாக் பண்ணியிருக்காரு காட்டான் நாக்கே காட்டானா ஹீல் பண்ண வர டைட்டன் கீழே ரெடியாக இருக்காரு பட் மேலே இருக்கிறதுனா கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸோ ஐ திங்க் வேகமாக புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்கள்ட்ட இது பண்ணுறதுக்காக ஸோ காட்டா ஓ சூப்பரான ஒரு க்ளூவால் பார்த்தீங்கன்னா அந்த மேலே கீழே குதிக்கிறதுக்கு வந்து அவருக்காக ஒரு க்ளூவால் போட்டு ரெடியாக வச்சிருக்காரு டயப்ளோ ரொம்ப வேகமாக போகிறேன் அவர் எடுத்து கீழே கன்ஃபார்ம் பண்ண முடியாத பட் ஏஎஸ் ஒன் செகண்ட் ஏஎஸ் நாக் பண்ணியிருக்காங்க கோப்பு மேலே ஏறி நாக் பண்ணியிருக்காரு ஸோ எதிர்பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன் கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கோப்பு அவரோட ஃபஸ்ட்டு கில்லில் வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு பட் டூ ஓப்பனில் இருக்க டைப்ல பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினட்டாக ஒரு ஹெட் ஷாட் அடிச்சலாம் அப்படிங்கிறது வந்து ஓப்பனில் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ இதில் வந்துட்டாங்க டைட்டன் அப்படின்னு நினைக்கிறேன் டைட்டன் தான் க்ரீன் பால் ஓ டைட்டன் இல்லை பாக்கி வேற ஃபைட் பண்ணிட்டு நாக் பண்ணிட்டாரு ஸோ சமயம் அடிச்சிருக்காரு இருக்கார் சுத்தமாக பவர்லான்னு ஸ்மோக்கில் நாக் பண்ணிருக்காங்க ஸோ இங்கே ஒருத்தர் நாக் அண்ட் அங்கே ஒருத்தர் நாக்கு பட் பார்க்கலாம் ஏஎஸ் ஆல்ரெடி ரவுன் ஆனதுனால இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க டயப்ளோன் ஹாப்பி பட் வேற லெவல் ஹிட் வேற லெவல் ஹிட் காட்டானுக்கு வேற லெவல் ஹிட் கண்டிப்பாக மெடிக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே டவுன் ஆனதுனால டெஃபினட்டாக அவர் மெடிக்கிட்டு இருக்காது ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எல்டிஎஸ் வின் பண்ணுறதுக்கு வின் பண்ணுறது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எல்டிஎஸ் ஜோன் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க எல்டிஎஸ் ஜோன் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க மேலே கோப்பு இருக்கிறார் இல்லை கோப்பு கீழே பூஸ்டர் ஓ மை காட் எல்டிஎஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு வின் பண்ணுவாங்களா ஹாப்பி வேற லெவலான ஒரு ஹெட் ஹாப்பி பார்த்தீங்கன்னா வச்சாரு ஓ செம்ம நாக்கு வேற மாதிரி ஓய்யோ காட்டான் பார்த்தீங்கன்னா வந்து காட்டானுக்கு பவரே கிடையாது அதான் முக்கியமான விஷயம் ஒரு அடி அடிச்சிருந்தார் அப்படின்னா டெஃபினட்டாக டவுன் ஆயிருப்பாங்க ஏன்னா இவரும் டவுன் ஆயிருப்பார் ஒரு ஷாட் வந்து அதாவது டபுள் பேரல ஒரு ஷாட் இவர் காட்டான் மேலே விழுந்திருக்கும் ஒரு ஷாட் டைட்டன் மேலே விழுந்திருக்கும் பட் ஒன்றும் பண்ண முடியல நாக் பண்ணிட்டாங்க ஏன்னா இவருக்கும் பவர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ மேலே தான் அங்கே அங்கே ஆப்போசிட் இருந்தது காட்டன் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன் அந்த இடத்துல ஆள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே தெரியுது நம்ம ஸ்க்ரீன்லேயே தெரியுது மேலே ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அதனால் வந்து ஏற வேணாம் அப்படின்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஓ கோப்பு நாக்கு கோப்பு மேலே ஏறி போயிருக்காரு நினைக்கிறேன் நாக் பண்ணிட்டாங்க கீழே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு கீழ் அகெயின் ஒன் செகண்ட் எல்டிஎஸ் டீம் தான் லீட் ஆயிருக்கு லீட் எடுத்துருக்காங்க ஓ ஸ்மோக்கின் ஹிட் பண்ணலாம் ட்ரை பண்ணார் கீழே விழுந்துட்டாரு யூஸ்வல் நம்ம கிளாஷ் ஸ்குவாட் மேட்சஸை விட வந்து இந்த ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னு வரப்போ வந்து அவங்களோட கேம் பிளே நீங்கள் பார்க்கலாம் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ நார்மலாக நம்ம விளையாடுற மாதிரியே கிடையாது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓ டயாப்ளோவும் ஏடபிள்யூ எடுத்துருக்காரு ஹெட் வைப்பாரா இல்லை ஹெட் வைக்க முடியல 112 பரவாயில்ல நல்ல ஹிட் தான் சொல்லப்போனால் அந்த ஓ மை காட்ஸ் அடுத்த ஹிட் அடிப்பாருன்னு நினச்சேன் ரொம்ப கம்மியாக இருப்பார் 94 HP தான் இருக்குது அவருக்கு காட்டானுக்கு ஸோ அட்லீஸ்ட் உள்ள வந்தால் ஹீல் பண்ணி பின்னாடி ஜோன் வந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்காங்க நினைக்கிறேன் இந்த மேட்ச் வந்து நம்ம விவசாயி ஓப்பன் டீம் ஓ காட்டான் நாக்கு ஸோ டெஃபினட்டாக ஒரு உள்ள வரவெல்லாம் மாடிச்சிருக்காரு டயாப்ளோ சீரியஸ்லி ஒரு நல்ல எய்ம் ஃப்ரம் டயாப்ளோ
ஓகே ஸோ அதை கில்ல கன்ஃபார்ம் பண்ணாரு பட் கேமர் ப்ரோ நாக் ஆயிருக்காங்க இங்கே கேமர் ப்ரோ வந்து கில்ல கன்ஃபார்ம் பண்ணாங்க அவங்களும் ஹெச்ஆர் ஸ்டைட் ஆன ஸ்மோக்கிட்டு இருக்காங்க நம்ம ஈவன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்த பிறகு நம்ம கோபூன் டீம் பற்றி குறைச்சி இட போடவே முடியாது ஏன்னா இது வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட மூணு மேட்ச் வந்து இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து அகைன் வின் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பேக் கொடுத்து வின் பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக ஹெச்ஆர் ஸ்டைட் அண்ட் ஸ்மோக்கின் மட்டும் தான் இருக்கிறப்பையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது ஓ மாட்டிட்டார் நினைக்கிறேன் டயாப்ளோ டயாப்ளோவில் உள்ள வர முடியாது ஸோ நான் ஏஎஸ்என் ஹாப்பி மட்டும் தான் இருக்காங்க மெடிக்கிட் போட்டாதான் மெடிக்கிட் மெடிக்கிட் யார் போடுவா ஓகே ஓகே ஒரு வின் ஸோ எல்டிஎஸ் டீமுக்கு வந்து ஒரு வின் வந்திருக்குது ஸோ பரவாயில்ல ஏன்னா இது ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு மேலே வந்து வெளியில் போய்லாம் அடிக்கவே முடியாது எல்லாருக்கும் தெரியும் டெஃபினட்டாக வந்து நாக் ஆயிரும் அப்படின்ட்டு இருக்காரு கண்டிப்பாக வந்து அவர் அவ்வளோ ஓப்பனில் போகிறது அந்தளவு சேஃப் இல்லை தான் எனக்கு தோணுது ஏன்னா ஏடபிள் மச்சு ரெடியாக இருக்காரு ஓ டூ ஓப்பன் 159 விழுந்துச்சு ஓகே ஸ்மோக்கின் 159 விழுந்துச்சு அப்படின்னு வேகமாக ஏற சொன்னாங்க ஸோ ஏற சொன்ன மாதிரி முடிஞ்சிருச்சு ஓகே அவங்களால கவர் பண்ணலாம் கேமர் ப்ரோ நாக் பண்ணுறாங்க அவ்வளோ ஓப்பனில் அவர் போயிடக்கூடாது ஓ சூப்பரான நாக்கு டயப்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்ற ரெண்டு பேருமே எடபி ஓ டைட்டன் மட்டும் தான் மக்கள் டைட்டன் மட்டும் தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு நான் இவரு காட்டன் நாக்கானதை பார்த்தேன் பட் கோபு நாக்கானது தெரியாது எனக்கு ஸ்மோக்கி நாக்கானது எனக்கு தெரியாது ஹீல் பண்ண ட்ரை பண்ணுற டைட்டன் ரொம்ப தப்பு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஹீல் பண்ண முடியாது ஜோன் வந்துருச்சு ஸோ ஆப்போசிட் டீம்ல மூணு பேர் இருக்காங்க டைட்டன் மட்டும் தான் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்னு பார்ப்போம் டைட்டன் கையிலேயே வந்து ஒரு ஏடபிள் வச்சிருக்காரு ஓகே ஒன்றும் பண்ண முடியாது உள்ள பூந்துட்டாங்க ரெண்டு பேர் ஏறி ஸோ சொன்ன மாதிரி வந்து போன மேட்ச்சுக்கு அவங்களுக்கு கொடுத்த அவங்களுக்கு கிடைச்ச விக்ட்ரி வந்து கை கொடுத்துருக்கு ஸோ அனதர் விக்ட்ரி எடுக்கிறதுக்கு டெஃபினட்டாக ஏன்னா ஒரு தோத்துட்டே இருந்தோம்னா மோஸ்ட்லி தோத்துட்டே இருப்போம் ஒரு வின் அப்படின்னு கிடைக்கிறப்போ வந்து நம்மளுக்கே வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அந்த ஹோப் வரும் ஸோ அந்த ஹோப் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு எட்டு விழுன்னு நினைக்கிறேன் ஓய்யோ ஸோ தேவையில்லாத ஓப்பன் தான் நினச்சேனா ஏன்னா இவர் வந்து டூ ஓப்பன் வந்து விவசாய கோப்பு மட்டும் எய்ம் பண்ணாரு பட் ஆப்போசிட்ல அந்த பக்கம் காட்டான் பார்த்தீங்கன்னா காட்டான் மேலே ஏறிட்டாரு ஸோ சரியான ஓப்பன் காட்டான் ஏறிட்டாரு காட்டான் வந்து அந்த நாக் ஸ்டில் பண்ணிட்டாரு சரசரன் ஏறிட்டாங்க பார்த்தீங்கன்னாங்க பரவாயில்ல ஸ்மோக்கின் வந்து நாக் பண்ணியிருக்காங்க பரவாயில்ல அந்த கேமர் ப்ரோ ஸ்டில் நாக்கில் தான் இருக்காரு ஹீல் பண்ணிட்டாங்களா இல்லை கேமர் ப்ரோ கீழே கன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த பக்கம் ஒருத்தர் நாக்கு அந்த பக்கம் ஒருத்தர் நாக்கு ஸோ 3-3 அப்படின்னு மேட்ச் மூவ் ஆயிருக்குது 3-3 இப்படி மேட்ச் மூவ் ஆயிருக்குது காட்டன் வந்து லாங் ரேஞ்ச் சப்போர்ட்டில் தான் இருக்காரு கண்டிப்பாக நல்ல ஒரு லாங் ரேஞ்ச் சப்போர்ட் வித் யூஎம்பி தான் பட் பரவாயில்ல யூஎம்பி இருந்தால் அவ்வளோ தூரத்தில் வந்து அடிக்கலாம் நாக் பண்ணிடுவார் நினைக்கிறேன் ஒரு 99 அவர் அடிச்சார் அவர் ஒரு 150 அடிச்சார் பட் ஹெச்ஆர் ஸ்டைட்டர் பிறப்பி நாக் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இல்லை ஹெச்ஆர் ஸ்டைட்டர் நாக் ஆயிருக்காரு ஓ மை காட் நான் டயப்ல நாக் ஆகிடுவார் நினச்சேன் ஓ சூப்பரான ஓ மை காட் வேற லெவலாக அடிச்சார் டயப்ல பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வேற லெவல் அடிச்சார் இன்னும் காட்டன் மட்டும் தான் மக்களே காட்டன் மட்டும் தான் காட்டனுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு 150 விழுந்ததுனால ரொம்ப பவர் கம்மியாக தான் இருக்குது வாய்ப்புகள் கம்மி ஒரு 150 விழுந்துச்சு அப்படின்னா டயபிள் அடிச்சிருவாரு அடிச்சிட்டாரு சொன்ன மாதிரி டயபிள் வந்து ஏடபிள்யூஎம்ல அடிச்சிட்டாரு ஒரு 30 தான் விழுந்து ஹெட்டு கைம் பண்ணாரு பட் ஆனால் ஹெட் விழுல லாங் ரேஞ்ச் சப்போர்ட் கவனிக்கல நான் கவனிச்சேன் கோப்போ நான் கவனிக்கல கோப்போ நாக் பண்ணிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நாக் 1 செகண்ட் வந்து இவங்க டீம்ல விழுந்துருக்கு ஐயோ ஐயோ சீரியஸ்லி அவர் ரொம்ப நேரம் அழுத்தினாரு யூஎம்பி வச்சு ஐ திங்க் காட்டன் அப்படி நினைக்கிறேன் காட்டன் ரொம்ப நேரம் யூஎம்பி அழுத்தினாரு பட் ஆனால் M10ல 4 ஆமோ தான் அவர் நாக் பண்ணுறதுக்கு ஷார்ட் ரேஞ்சில் அடிச்சு முடிச்சிட்டாங்க ரெண்டு பேர் நாக் ஆயிருக்காங்க கோபோன் டீமில் ஸோ கோபோன் டீம் வந்து கொஞ்சம் வேகப்படுறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அவங்க வந்து இப்போ நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க ஸோ அண்ட் இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ப்ளே பண்ணது அதாவது எல்டிஎஸ் டீம் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணாங்க அதாவது அந்த ஃபஸ்ட்டு 4 மேட்ச்சில் ஜட்ஜ் பண்ண மாதிரியே வந்து இப்போ வரைக்கும் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க நினைக்கிறேன் அவங்க டெஃபினட்டாக வந்து அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நான் டீம் கிடையாது ஒரு நல்ல கம்பேக் கொடுக்குற டீம் அப்படிங்கிறது வந்து ஈவன் 3 மேட்சஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு புரியலன்னு தோணுது ஏன்னா ரொம்ப வேகமாக ரஷ் பண்ணி தான் வந்து இப்படி சடனாக நாக் ஆகிட்டு இருக்காங்க டிஎஃப் டீம் இப்போ இன்னும் ஒருத்தர் மட்டும் டிஎஃப் ஸ்மோக்கிங் மட்டும் தான் இருக்கார் கோபன் டீமில் ரொம்பவே கஷ்டம் தான் 4 பேர் இருக்காங்க அவங்க நீங்கள் பார்க்கலாம் மேட்ச் எப்படி டேர்ன் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் கூட நாக் ஆகல நம்ம எல்டிஎஸ் டீம்கிட்ட ரொம்ப குயிக்காகவே ஜட்ஜ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது நம்ம எல்டிஎஸ் டீமை கோபன் டீம் கவனிச்சிட்டாரு நான் அவங்க கவனிக்கலாம் நினைக்கிறேன் கோப்புக்கு செம்ம ஹிட்டு ஓ கோப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரோட 6 HP ஒருத்தர் நாக் பண்ணுறாங்க கேமர் ப்ரோ நாக்கு கேமர் ப்ரோ கொஞ்சம் வேகமாக ஏறிட்டாருன்னு தோணுது ஓ மை காட் டயாப்ளோ டயாப்ளோ லாங்லேருந்து நாக் பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக காட்டன் தான் வேறு யாருமே கிடையாது கண்டிப்பாக காட்டனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அவ்வளோ லாங் நாக் பண்ணுறதுக்கு வேறு யாராலையும் முடியாது காட்டன் தான் கையில் எடுவல் மெச்சு நாக் பண்ணியிருக்காரு அண்ட் ஹாப்பி ஹாப்பி பேக் அடிச்சு டயப்ளோ ஹீல் பண்ணுறது வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை டயப்ளோ வந்து மேலே இருந்தாருன்னா எவ்வளோ எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அவ்வளோ எவ்வளோ சேஃபாக இருந்திருக்கணும் பட் அதை மிஸ் பண்ணிட்டாரு காட்டன் நாக் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மேட்ச் வந்து டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு நம்ம இவங்க கோபூன் டீம் கையில் தான் போகணும்னு எனக்கு தோணுது இப்போ வரைக்கும் இப்போ இருக்கிற நம்ம பார்த்தா பட் பார்க்கலாம் எதையும் நம்ம முடிவு பண்ண முடியாதுல ஓ ப்ளூ வாலில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ப்ளூ வாலில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஓ டயபோ ஹீல் பண்ணிட்டாங்க ஓ மை காட் சீரியஸ்லி வேற லெவல் ஓ விவசாயி கோப்பு நாக்கு இன்னொரு ஹீல் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வேற லெவல் ஹீல் பண்ணி ஹீல் பண்ண ரொம்ப டைம் கொடுத்துறாங்க போல இருக்கு இவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க டீம் ரொம்ப ஹீல் பண்ண டைம் கொடுத்துறாங்கன்னு தோணுது அண்ட் மேலே ஸ்மோக்கின் இவர் ஹெச்ஆர் ஸ்டைட்டர் மேலே ஏறி இருக்கிறாரு கையில் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சே கிடையாது டபுள் வேரில் வச்சு தான் மேலே ஏறி இருக்கிறாரு ஐயோ ரொம்ப அவசரப்பட்டார் நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் ஸ்மோக்கின் சூப்பராக நாக் பண்ணிட்டாரு ஹாப்பி ஓகே டைட்டன் ஆல்சோ நாக்கு
இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு டீமும் ஈவனாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒருத்தர் நாக்கு அந்த பக்கம் ஒருத்தர் நாக்குற மாதிரி இப்போ 2-2 அப்படின்னு சுச்சுவேஷன் இருக்குது. டைட்டான காப்பாற நிலைமைக்கு ரொம்ப கம்மி வாய்ப்புகளில் காட்டான் இது மினிமம் பவரோட வெறும் 27 ஹெச்பியோட இருக்காரு. ஏஎஸ் அண்ட் டைப்ல இருக்காங்க. ஓ காட்டான் ஆல்சோ நாக்கு காட்டானு பவரே கிடையாது. டிஎஃப் ஸ்மோக்கின் மட்டும் தான். ரெண்டு பேர் மக்களை ஆப்போசிட்ல முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறான். இல்ல 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 இந்த மேட்ச் முடியல. டைப்ல மட்டும் தான் இருக்காரு. ஓகே ஜோனை புடிச்சாரு. வேற லெவல் திங்கிங். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டெஃபினட்டாக டயப்ல வந்து ஐயோ ரொம்ப கம்மியான பேர் ஒன் ஷாட் அப்படின்னு கத்திருப்பார். அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது. அந்த நேரத்தில் வந்து அவர் போய் அடிக்கணும்னு நினைக்காம ஏஸ் வந்து ஜோனை பொறுத்து ஜோனை பார்த்து ஒரு ப்ளூவால் போட்டார். வேற லெவலில் நல்ல ஒரு கம்பேக் அகைன் லெவல் பண்ண போகிறாங்களோன்னு தோணுது எனக்கு. நம்ம இவங்க காட்டான் டீம் விவசாயி கோப்பன் டீம் காட்டான் மேலே ஏறிடுவாரா? கண்டிப்பாக மேலே ஏறிட்டார். வேற லெவலில் மேலே ஏறிட்டார். எதிர்பார்க்க மாட்டாங்க இதுக்கு மேலே மேலே ஏறுவார் அப்படின்ட்டு காட்டான் அடிச்சார் அங்கேருந்து. டெஃபினட்டாக நல்ல ஒரு ஹிட். நல்ல ஒரு ஹிட். நான் ஹாப்பி மட்டும் தான் ஈஸியாக முடிச்சிருவாங்க. ஹாப்பி கீழே இறங்கிட்டாரு. ஓ வாவ் ஹாப்பி போர் போய் ஒரு கீழே எடுத்துகிட்டு போகிறாரு. பட் நம்ப முடியாது 1v4 கிளச் பண்ணுவாரா? ஓகே இல்லை மக்களை கீழே குதிச்சிட்டாரு. தெரியாமல் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணல கீழே குதிச்சிட்டாரு. எல்லாருமே ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. ஸோ ஏதாவது ஓப்பனிங் கிடச்சா போதும் அடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு யாருமே வந்து ரஷ் பண்ணல. ஸோ கோபோன் டீம்டே நம்ம அந்த ஒரு பொறுமையை பார்க்க முடியுது. பட் டைட்டன் ஷார்ட்ரேஞ்சு போனார். ஓகே நல்ல ஒரு குளுவால் ஆப்போசிட்டில் யாரும் இதில் ஹாப்பியாக இருக்கும்னு தோணுது எனக்கு. ஓகே நல்ல ஃபுல் ஸ்ப்ரே தான். ஃபுல் ஸ்ப்ரே எல்லாருமே ஃபுல் ஸ்ப்ரே. வேறு வழியே கிடையாது. ஈவெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து ஒன் டாப்லாம் அடிச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஃபுல் ஸ்ப்ரே தான். ஷார்ட்ரேஞ்ச் ஏறாரு ஹாப்பி. ஐ திங்க் ஓ கேமர் ப்ரோ நாக்கு. ஓகே இங்கே இன்னொரு நாக் பண்ணிட்டாங்க. இங்கே இன்னொரு நாக்கு கீழே கன்ஃபார்ம் பண்ணேன். ஹெச்ஆர்எஸ் டைட்டன் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆனவர் நாக்கு விவசாயி கோபால் நாக்கு காட்டானும் நாக்கு. ஓ மை காட் டிஎஃப் ஸ்மோக்கிங் மட்டும் தான் மிச்சம் இருக்கா. டிஎஃப் ஸ்மோக்கிங் எடுத்துருச்சு. ஃபோன் பிடிக்க ட்ரை பண்ண நினைக்கிறேன். பட் இல்லாத ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. முடிச்சிட்டாங்க 6-5 அப்படின்னு எல்டிஎஸ் டீம் வந்து லீட் எடுத்துருக்காங்க. ஐ திங்க் விவசாயி கோப்பு மேலே ஏறுவார்னு நினைக்கிறேன். இல்லை ஏற ட்ரை பண்ணல இந்த வாட்டி. ஏற ட்ரை பண்ணல. பட் ஓ காட்டான் மேலே ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் மேலே ஏறியிருக்காங்க. காட்டான் நாக்கு ஹெச்ஆர்எஸ் டைட்டன் மேலே ஏறி முடிச்சாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏஎஸ்ஆ முடிச்சார் ரெண்டு பேர். இப்போ இதுதான் அவங்களோட பிளானாக இருக்குது. அதாவது ஒருத்தரை ஹிட் பண்ணுறாங்க. இப்போ இது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் ஏறுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தர் தான் வந்து அவங்களால ஏஎஸ்எல் அடிக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி வந்து காட்டனை டவுன் பண்ணிதாங்க. பட் ஹெச்ஆர்எஸ் டைட்டன் மேலே ஏறி வந்து அந்த கில் டிஎஃப் ஸ்மோக்கின் வந்து மேலே ஏறி வந்து அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் இங்கே ஸ்டில் ஹாப்பி நம்மளால் பார்க்க முடியுது. ஹாப்பி மேலே தான் இருக்கு. நல்ல ஒரு ஹிட்டு பட் நாக் பண்ண முடியல. ஓகே ரெண்டு பேர் மக்கள் ரெண்டு பேர் ஒரு சூப்பரான குளோல் ஹாப்பி. வேற லெவல் கேப்ளே. வேற லெவலான நாக்கு. ஐயோ குளோல்குள்ள பூந்து வந்துட்டாரு. எதிர்பார்க்கல. பட் ஹீல் பண்றாங்க. டைட்டன் வந்து காட்டனை ஹீல் பண்ண ட்ரை பண்ண நாலு பேர் இருக்காங்க. இன்னும் டயப்ளோ மட்டும் தான். டயப்ளோ மட்டும் தான் கையில். டபுள் ரொம்ப ரிஸ்க் தான். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ட்ரை பண்ணார். பட் ஆனால் ஒன்றும் பண்ணல. 6-6 மக்களை கண்டிப்பாக நேர் பேட்டிங் மட்டும் தான் மேட்ச் வந்து யார் வின் பண்ண போறா அப்படின்னு அப்படி தான் நினைக்கிறேன். ஓ 324 லெவல் ஹெட்டு டயப்ளோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டயப்ளோ தான். ஸோ டயப்ளோ நாக் பண்ணிட்டாங்க. ஹீல் பண்ணுற உடனே வந்துட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு ஆள் வந்துட்டாங்க ஹீல் பண்ணுறதுக்கு. பட் அவங்க ரஷ் பண்ணுற நிறைய சான்ஸ் இருக்குது. ஸ்மோக்கின் இவ்வளோ வேகமாக ரஷ் பண்ணியிருக்க தேவையில்ல. ஸோ ஒரு சப்போர்ட் இல்லாமல் ரஷ் பண்ணிட்டார் நினைக்கிறேன் ஸ்மோக்கின். ஸ்மோக்கின் நாக் பண்ணி கில் எடுத்துட்டாங்க. மூணு பேர் வெளியில் இருக்காங்க. கண்டிப்பாக டூ ரிஸ்கி ஃபார் கோபுவன் டீம். ஓ கோபு ஷார்ட்ரேஞ்ச் ஏறி முடிச்சிட்டாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க கோப்பு இவ்வளோ வேகமாக பக்கத்தில் வருவாங்க. எல்லாரும் அங்கே இருக்க தான் நினச்சிருப்பாரு. பட் உள்ள ஏறி முடிச்சிட்டாங்க. ஹெச்ஆர்எஸ் டைட்டன் அண்டு காட்டான் நாலு பேரை சமாளிக்கணும். என்ன பண்ண போகிறாங்க? காட்டான் ரெடியாக இருக்கிறாரு. ஹெட்டுக்கு அந்த எய்ம் பண்ணாரு. பட் ஆனால் ஹெட்டு மாட்டுனுச்சு. இருந்தாலும் வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி நாக் பண்ண முடியல. ஓகே ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க. டைட்டன் வேற லெவலில் ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காரு. ஐயோ பிளேஸ் ஒன்று லாக் ஆகிட்டார் டைட்டன். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பெரிய ஸ்ப்ரே தான். அதனால் ஹெட் எதுவும் மாட்டில் அவருக்கு ரொம்ப ரீகாயில் ஆகிடுச்சு. ஓகே ஒன்றும் நம்ம எல்டிஎஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் எல்டிஎஸ் டீம். சீரியஸ்லி ஒரு சூப்பரான கம்பேக். வெறித்தனமான கம்பேக் அண்ட் ஹாப்பி. வேற லெவல் ப்ளே பண்ணுற டயப்ளோ வேற லெவலில். ஒவ்வொரு தினம் வேற லெவல் ப்ளே பண்ணாங்க. கோபோன் டீமில் காட்டன் டிஎஃப்எஸ் ஸ்மோக்கின் அண்டு ஹெச்ஆர்எஸ் டைட்டன் நல்ல ஒரு இது கொடுத்தாங்க. கோபு ரொம்ப முடிஞ்சு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குமோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாரு. வேற லெவல் கேம் மக்களே.